காவல்துறை சிறப்பு ஏற்பாடுகள் விஜிலன்ஸ் பார்த்திருக்கிறது ஆளுநர்களுக்கு இதை நடக்கக்கூடிய ஊழல்களை தடுக்க முடியும். பக்தர்கள் பயமில்லாத சந்தோஷமா வந்து சாமி தரிசனம் தீர்த்தஸ்தானம் வந்து போறது வேண்டிய ஏற்பாடுகள் சொல்லணும். கட்டணம் எவ்வளவு சொல்லிருக்காங்களோ அதை விட பல மடங்கு வசூலிக்கிறாங்க. தனியாரும் சரி கோவிலும் சரி அவர்களெல்லாம் தடுக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணும். மூணாவது பிரகாரத்தில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை, அந்த வழியாக வந்து கோவிலுக்கு ஆபத்து ஏற்படுத்த முடியும். அதனால அந்த ஆபத்தில் இருந்து கோயிலை மீட்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கடுமைப்படுத்த வேண்டும். நாலாவது, இப்ப நடக்கக்கூடிய குண்டு வெடிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் தனித்தனியா துண்டு துண்டா நடக்கிறதா நினைக்கக்கூடாது. பாரத நாட்டின் மேல போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கருத்து. ஒரு போர் என்ற அடிப்படையில் அது எதிர்கொள்ளணும், போர் என்ற கண்ணோட்டத்தோடு எதிர்கொள்ளணும். அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை எதிர்கொள்ளணும். எடுக்கிறேன் இங்கே குண்டு வெடிச்சு பட்டாசு வெடிச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த குண்டு வெடிப்புகளை இந்த நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போராக நினைச்சு கருத்து அவங்க தடுக்க முடியாது. சில இயக்கங்கள் நாங்கள்லாம் இந்த சில முஸ்லீம் இயக்கங்கள் நாங்கள்லாம் அதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டுடைப்பு, கண்டிச்சு பிரயோஜனமே அவங்க இஸ்லாத்தை விட்டே நீக்கணும்னு சொல்லுது. இஸ்லாத்தை விட்டே நாங்கள் நீக்கணும்னு சொன்னாலுமே அவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறார். ராமர் பாதத்தை உடைக்கிறதுக்கு என்னென்ன புழு கொடுத்தோ அவ்வளவும் கொடுக்குறாங்க. கம்பராமாயணத்தில் ஆதாரமே கம்பராமர் உடைச்சு போயிட்டாருங்கிறாங்க. சோ அடுத்த நாள் போட்டு ராவி தள்ளுறாரு. எந்த ராமாயணத்தை போட்டிருக்கீங்க சொல்லிட்டு ராமாயணத்தில் பேரறிஞர்கள் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இதை அண்ட கொடுக்கணுங்கிறத ஒத்துக்கிறாங்க. இவங்களுக்கு சேத்து சமுதிரத்து முக்கியம் இல்லை, ராமர் பாதத்தை உடைச்சதுதான் முக்கியம். அப்படி இவங்களுக்கு எப்படியாவது கப்பல் போடணும்ன்ற நயதோ ராமர் ஓட்டத்தில் உடைச்சிருக்காருல பாலத்தை அந்த வழியாக கப்பல் விட்டு போகலாமே. இவங்களுக்கு அது நோக்கம் கிடையாது. எப்படியாவது ராமர் பாலத்தை இந்துக்களுடைய புண்ணிய சின்னத்தை உடைக்கணுன்றது தான் ஒரு நோக்கம். இன்னொன்று, எந்த விலை கொடுத்து ராமர் பாலத்தை இந்து மக்கள் காப்பாற்ற. இப்போ இந்த தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்டமாக யாத்திரை வந்துட்டு இருக்காங்க. இனிமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாடு முழுவதிலிருந்து யாத்திரைகள் தீர்த்தமாட்டத்துக்கு வருவாங்க. தனுஷ்கோடியில் தான் அக்னி தீர்த்தம் இருக்கு. தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் மட்டும்தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்பதனால அதை புரிதப்படுத்துவதற்காக அங்க மக்கள் போக்குவரத்தை அறியப்படுத்துவதற்காக ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெரிய யாகம் நடத்தினோம். இப்ப மக்கள் அங்க போக்குவரத்து அதிகமாக இருக்கு. அங்க மக்கள் எளிதில் போயிட்டு வரக்கூடிய வண்டி வாகன வசதிகளை அரசே ஏற்பாடு பண்ணுது. பக்தர்களுக்கு வந்து சகல வசதிகளையும் ஏற்பாடு கொடுத்து வருது.